நூத்தி இருபது டாக்டர்ஸ் தான் இந்தியா முழுக்க இந்த மாதிரி குட்டி பாப்பாக்கு கண்பாக இருந்த பிரச்சனையை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த டாக்டர் ஒரு ரூம்ல உட்காந்து ஒரு கோடி ஆயிரம் ரூபாய் கேட்டாங்க. நூறு ரூபாய் தெரியுமா? பத்து நூறு ரூபாய் தான் ஆயிரம் தெரியுமா? நூறு ஆயிரம் ஒரு லட்சம். உங்களால ஒரு லட்சம் யோசிக்க முடியல, அஞ்சு ஜீரோ வரும். அப்போ நூறு ஒரு லட்சம் தான் ஒரு கோடி. ஒரு கோடி பேருக்கு ஒரு கோடி பேருக்கு போய் மருத்துவத்தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொன்னா மருத்துவ தெரியாத முடியுமா? இப்ப இந்த ரூம்ல இருந்த நூறு எண்பது பேருக்கு மருத்துவத்தை போய் தனித்தனியா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரு நாள் அந்த கதை முடியுமா? ஒரு வாரத்துல முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனை மருத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அத்தனை இயற்கையான ட்ரீட்மெண்ட் அதாகும். இப்போ மேடம் வந்து மிஷன் ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாங்கல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய குட்டி பாப்பாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு சொல்லி என்ன லாபம்? நீங்க தான் இப்போ ஒவ்வொரு உங்களுக்கு அடுத்த பத்து வருஷத்துலயோ பதினஞ்சு வருஷத்துலயோ தான் அந்த மாதிரியான ஒரு தேவையே ஏற்படும். உங்களோட வாழ்க்கையில அந்த கட்டத்தையும் நீங்க அப்பதான் யோசிக்கணும், கரெக்டா? அப்ப இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? மத்தவங்களுக்கு எப்ப சொல்றீங்க? நீங்க எப்ப அம்மா பண்ண லைஃப் எவ்வளவு நினைப்பாங்க? அது வந்து இயற்கையிலேயே பரிணாமத்திலேயே நமக்கு இருக்கிற ஒரு
Kalau masuk ke kolam renang, ini yang pakai masker ke dokter.